அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கிறது. அந்த வகையில இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பல சிறப்புகள் இருக்கிறது. இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் யாருடைய மகன் என்று சொன்னால், அபு தாலிப் அவருடைய மகன். அபு தாலிப் அவர்கள் முஸ்லிம்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர். இந்த அபு தாலிப் அவர்கள் யார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை. தந்தை அப்துல்லாவுடன் பிறந்த அப்துல்லாவுடைய சகோதரராக இருந்த அபு தாலிப் அவர்கள் தான் இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவருடைய தந்தையாக இருக்கிறார்கள். அந்த வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை மகன் தான் யாரு, ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள். இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய உடன் பிறந்தவர்கள் யார் என்று நான் பார்க்கும் போது, ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களோடு சேர்ந்து இன்னும் மூன்று பிரதானமான சகோதரர்கள் இருந்தார்கள். பல பிள்ளைகள் இருந்திருக்கலாம், அவ யாருக்கு அபு தாலிப் அவர்களே பல பிள்ளைகள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில வரலாற்றில் அறியப்படக்கூடியவர்களாக ஒரு நான்கு பேர் தெரிகிறது. அதுல நான் பார்க்கும்போது ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஒண்ணு, ரெண்டாவது வந்துட்டு அதாவது தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அகீல் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அதற்கு அடுத்து இன்னொருவர் யார் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய உம்மத்துடைய நான்காவது கலீஃபா அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் தான், உடன் பிறந்த சகோதரர் தான் இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள். ஆக இந்த மாதிரியான பிரதானமான சகோதரர்களுடைய உடன் பிறந்தவர்கள் தான் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள். இதுல வந்துட்டு அலி ரலியல்லாஹு அவர்களும் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களும் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அகீல் அவர், அகீல் என்று சொல்லக்கூடிய அவர் கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாலிப் என்போர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றி குறிப்பு இப்போது வரை எனக்கு தெரியவில்லை, பின்னாடி சர்ச் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரியான சகோதரர்களுடைய பெயரை நாம் என்ன சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை மகனாக இருந்தாலும் கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி இணக்கமாக இருந்தார், எப்படி நேசத்தோடு இருந்தார்கள், எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டார், எப்படி இந்த மார்க்கத்திற்காக ஷஹீதானார் என்பது பெரிய ஒரு வரலாறு. அந்த வகையில நான் பார்க்கும் போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நபியாவதற்கு ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால், நபியாவதற்கு அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் வந்து தூதுத்துவத்தை கொடுத்து நபியாக ஆக்குவதற்கு ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவிலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. கடுமையான பஞ்சம், பஞ்சம் என்றால் எப்படிப்பட்ட பஞ்சம் என்று சொன்னால், அதாவது எலும்புகளையும் தோள்களையும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பஞ்சத்தை அல்லாஹ் என்ன மக்காவிலே ஏற்படுத்தினார். அந்த மாதிரியான கடுமையான பஞ்சத்துல மக்காவில இருந்த முக்கியமான குறைசி குலமாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த அப்துல் முத்தலிபுடைய குடும்பம், அதாவது அபு தாலிப், இந்த மாதிரியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரிய குடும்பம் இருக்கிறத, இந்த அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்காளிகளாக இருக்கக்கூடிய எல்லாருமே நினைஞ்சாங்க இந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டார்கள். இந்த பஞ்சத்துல வந்து ரெண்டு பேர் மட்டும் ஓரளவுக்கு தப்பித்தார்கள். அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொன்னால், ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் பஞ்சத்தில் ஓரளவுக்கு தப்பித்து அவர் மிதமாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இன்னொருவர் யார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சின்ன பாப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் விதமாக அந்த நேரத்துல பஞ்சத்துல தன்னை தற்காத்துக் கொண்டவர்களாக இருந்தால், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல வட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சின்ன பாப்பாவாக இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி வாங்கலையே. அந்த மாதிரி நேரத்துல அறியாமை காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வருவாங்க. பதில் போர்லாம் முடிஞ்ச பின்னாடி பிற்காலத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அப்ப அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வட்டி கொடுத்து வாங்கக்கூடியவங்களா இருந்தாங்க, இயல்பாகவே அந்த வசதி வாய்ப்பு இருந்துச்சு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்கள் இந்த மாதிரியான திருமணம் செய்து அவர்களும் ஓரளவுக்கு விதமான வசதி வாய்ப்போடு இருந்த காரணத்தினால, இப்போ அபு தாலிப் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளோட பெரிய குடும்பம், அபு தாலிபுடைய குடும்பம் நாலு ஆண் பிள்ளைகளை பாக்குறோம்னா பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அப்ப பெரிய குடும்பத்துல பிள்ளைகளை வச்சுட்டு அபு தாலிப் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அபு தாலிப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் குறைசி குலத்துல மிக முக்கியமான ஒரு தலைவர், மக்காவில குறைசி குலத்துல மிக முக்கியமான தலைவர்ல ஒருவர், மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். அந்த பஞ்சம் என்பது அவரையும் என்ன செய்யல, விட்டு வைக்கல. அபு தாலிபுடைய குடும்பத்தையும் இந்த பஞ்சம் என்பது விட்டு வைக்கவில்லை. அப்படியான நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போறாங்க. தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்களிடத்துல சென்று என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது என்னுடைய சிறிய தந்தை அவர்களே, மக்கள் எல்லாம் கடுமையான பஞ்சத்துல இருக்காங்க. அந்த பஞ்சத்துல நம்முடைய பெரிய தந்தை அதாவது உங்களுடைய சகோதரன் என்னுடைய பெரிய தந்தையும் ஆகிய அபு தாலிபுடைய குடும்பமும் அந்த பஞ்சத்துல சிக்கி தவிக்கிறது. அவர்களும் பஞ்சத்துல பசியோடும் பட்டினியோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபு தாலிபுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு கஷ்டத்துல அவர்கள் இருக்கும் போது நாம் அபு தாலிபுடைய குடும்பத்தை நாம் தத்தெடுக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்தை வைக்கிறாங்க. அப்படி வச்ச உடனே இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
இது நல்ல ஒரு யோசனையா இருக்குது, நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்களே கஷ்டப்படும் போது நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்க நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா சொல்லிலானவர்கள் இந்த கருத்தை ஆமோதிக்கிறாங்க. கடைசியில் என்ன செய்றாங்க, ரெண்டு பேருமே ரசுல்லாஹிஸ்லாம் அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அபூ தாலிப் அவர்களை சந்திக்கிறாங்க. அபூ தாலிப் அவர்களை சந்திச்சு அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் தன்னுடைய பெரிய தந்தைக்கு சொல்றாங்க, என்னுடைய பெரிய தந்தை அவர்களே, கடுமையான பஞ்சத்துல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய இந்த பஞ்சம் தீரும் வரை, உங்களுடைய இந்த வறுமை தீரும் வரை உங்களுடைய பிள்ளைகளில் இருவரை நாங்கள் ஆளுக்கு ஒரு பிள்ளையை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம், உங்களுடைய இந்த பஞ்ச தீரும் வரைக்கும் உங்களுடைய சுமையை குறைக்கக்கூடிய வகையில உங்களுடைய ஆண் பிள்ளைகளில் பிரதானமா இருக்கக்கூடிய இந்த நாலு ஆண் பிள்ளைகள்ல ரெண்டு ஆண் பிள்ளைகளை நாங்கள் ஆளுக்கு ஒருவராக நாங்கள் தத்தெடுத்து நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அபூ தாலிப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவளுடைய பிள்ளையில அகில் அகில் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் மீது, அகில் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் மீது அபூ தாலிப் அவர்களுக்கு அதிகமான பிரியம். அதாவது நம்ம பிள்ளைகள் நாலு நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளா இருந்தாலும் அந்த நாலு பிள்ளைகள ஒரு பிள்ளை மேல ரொம்ப பிரியம் இருக்கு பாருங்க. இது மன ரீதியான, இது வந்து பாகுபாடு கிடையாது, இது வந்து நாலு பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய எல்லாமே வாங்கி கொடுப்போம், ட்ரெஸ்ல இருந்து அது என்னென்ன கேக்குது எல்லாமே நாலு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தாலும் கூட அந்த மனதில் அன்பு அன்பு செலுத்தக்கூடிய விஷயத்துல, விரும்பக்கூடிய விஷயத்துல நாலு பிள்ளையில ஒரு பிள்ளை மேல நமக்கு இயல்பாக பாசம் வந்து கூடுதலா இருக்கும். அந்த மாதிரி இந்த அபூ தாலிப் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு அகில் என்று சொல்லக்கூடிய மகன் மீது இயல்பா பெரிய ஜாஸ்தி. அப்ப அவங்க சொல்றாங்க, அபூ தாலிப் சொல்றாங்க, நீங்க வந்து நல்ல யோசனையோட வந்துருக்கீங்க, அக்கீல விட்டுப்பட்டு மற்ற யார வேணாலும் கூட்டு போங்க, என்னுடைய நாலு பிள்ளைகள்ல அக்கீல விட்டுருங்க, அக்கீல என்கிட்ட விட்டுட்டு மற்ற யார வேணாலும் நீங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலீர் ரலியல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அலீர் ரலியல்லாஹு சின்ன வயசு, சிறுவராக இருக்கிற ஆறு ஏழு வயசுல அந்த இருக்கிறாங்க. அப்ப அலீர் ரலியல்லாஹு அவர்களை யார் செய்யறா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்துக் கொள்றாங்க. ஜாபிர் இப்னு அபீ தாலிப் அவர்களை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை கூட்டு போறாங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒருவராக இணைந்தாங்க, கூட்டு போய் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான இது வந்து ஆரம்ப கட்டத்துல ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ஆரம்ப ஸ்டேஜ். இது ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான நிலைமையில ரசூலுல்லாஹி அவர்கள் அலி அவர்களை தத்தெடுத்துக் கொண்டார்கள். ஜாபிர் இப்னு அபீ தாலிப் அவர்களை யாரு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தத்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இப்படியாக ஜாபிர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அறிவிக்கப்படுகிறார். 40 வயதுல நபியாக அறிவிக்கப்பட்ட உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்பாஸ் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்ப ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உடனே இவர்கள் ஜாபிர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி எப்போது இஸ்லாத்தை எடுத்து எம்பினார்களோ அந்த காலகட்டத்திலேயே இவங்க நினைச்சாங்க, ஜாபிர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய அழைப்பு பணியின் காரணமாக, ரசூலுல்லாஹி அழைப்பு பணி கிடையாது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஜாபிர் இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு அழைப்பு பணி செய்த காரணத்தினால இவர்கள் நினைச்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் நான் அவரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் நினைச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சென்று விடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல ஒரு கட்டத்துல நடந்த பின்னால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய காலத்திலேயே ஜாபிர் பின் அபீ தாலிப் அவர்களுக்கு அஸ்மா பின் உமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடன் திருமணம் நடக்கிறது. அஸ்மா பின் உமைஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணியுடன் திருமணம் நடக்கிறது. இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அஸ்மா பின் அபூபக்கர் வேற, அஸ்மா பின் உமைஸ் வேற. அஸ்மா பின் அபூபக்கர் யாருன்னா அபூபக்கர் அலியாவுடைய மகள், அவர்கள் வேற. இது அஸ்மா பின் உமைஸ். இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்களும் ஆரம்பத்தில் ஹதீஜாமா இஸ்லாத்தை ஏற்ற அந்த காலகட்டத்திலேயே இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். ஆக இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்களோடு ஜாபிர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, மக்காவில யாரெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்களோ நிறைவேற்றி எண்ணக்கூடிய அளவுல தான் இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல காபிர்களுடைய முஸ்லிம்களுடைய தொல்லைகள் கொடுமைகள் அதிகமாக இருந்த நேரம் அந்த நேரம். அப்ப அந்த நேரத்துல பலரும் வந்து கொல்லப்படக்கூடிய நேரத்துல, துன்புறுத்தப்படக்கூடிய நேரத்துல, கொடுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள்ல ஒரு சாரரை நீங்கள் அபிசீனியா போங்க, அபிசீனியா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு போங்க, அங்க கிறிஸ்தவ ஆட்சியாளர் தான் இருக்கிறாரு, ஆனா அவர் நீதமானவரு, அவர் வந்து நீதமான ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார், நீங்க அங்க போய் அடைக்கலமாகி நீங்க நினைச்சீங்க உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து, யாருடைய தலைமையில அனுப்புறாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரத் பயணம் முதன் முதலாக யாருடைய தலைமையில் செல்கிறார் என்று சொன்னால் ஜாபிர் பின் அபீ தாலிப் அவருடைய தலைமையில் தான் இந்த முதல் ஹிஜ்ரத் பயணம். இஸ்லாத்துல முதன் முதலாக ஹிஜ்ரத் பயணம் செய்த ஒரு சஹாபி யார் என்று சொன்னால், யார் வந்து அழைத்து சென்ற என்று சொன்னால், தலைமை தாங்கி அழைத்து சென்ற யார் என்று சொன்னால் ஜாபிர் பின் அபீ தாலிப் அவர்கள். ஜாபிர் பின் அபீ தாலிப் அவர்களும் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அஸ்மா பின் உம்மை சலம் ரெண்டு பேர் தம்பதிகள், ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, அந்த குழுவோடு போறாங்க. எங்க போறாங்க, அண்டை நாட்டிற்கு அபிசினியா போறாங்க, அதான் அகதியாக போறாங்க. அகதியா போய் அங்க போய் அடைக்கலமாகி அங்க வாழ வேண்டும், எதுக்காண்டி போறாங்க,
இங்க வந்து வறுமையா இருக்கு, இங்க செல்வம் குறைவா இருக்கு, மக்காவோட வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கு, அங்க போனா சொகுசா வாழலாம், அதுக்காண்டி போட ஈமானை பாதுகாத்துக்கிறாண்டு போனாங்க. எதுக்கு போனாங்க? ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அங்க போயாவது நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ் முறைப்படி வணங்கலாம், அமல் செய்யலாம் ஆசையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சென்றார் பாக்குறோம். ஆக இஸ்லாமிய வரலாற்றுல முதன் முதலாக ஹிஜ்ரத் செய்த தம்பதிகள் இந்த தம்பதிகள் தான் நாம் பாக்குறோம். யாரு? ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள், அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள். இந்த தம்பதிகள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்து வேறு சில சகாபாக்களும் உடன் சென்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்துல அபிசினியா போயாச்சு ஒரு வழியாக. அபிசினியா சொல்றதுன்னு சொன்னா அதாவது உமர் அலி இல்லாம அறிவிச்சு செல்ல, உமர் அலி இல்லாம பயணமா அறிவிச்சுட்டு போனா, நான் மதியம் போறேன், ஏன்னா வாங்கடா வந்து பாருங்கடா, யார் வந்து உமாவுடைய மாரில பால் குடிச்சீங்களா தைரியம் பண்ணா வந்து பாருங்கடான்னு அறிவிச்சுட்டு போனாங்க. இவங்க போற காலம்லாம் அந்த மாதிரி கிடையாது. அது உமர்லீலான் போட விட பிற்காலத்துல மதினாவுக்கு போறாங்க. இவங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல போறாங்க, மறைஞ்சு மறைஞ்சு போக வேண்டிய நிலைமை. ஏன்னு சொன்னா போறது தெரிஞ்சாலே கொல்லப்படுவார்கள் அப்படியான சூழலில் இந்த தம்பதியில் கஷ்டப்பட்டு நினைச்சாங்க. கஷ்டப்பட்டு மறைந்து மறைந்து பலரோடு சேர்ந்து நினைச்சாங்க. அபிசினியா சென்றடைகிறார்கள் இப்படியான ஒரு சூழலில. சரி, அபிசினியா போயிட்டாங்கல்ல, இதை இங்கதான் வந்து குடும்பப்படுத்துறீங்க, இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அவுதுபுல்லாஹி மின ஷைத்தானிர்ரஜீம் சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, என்ன இங்க வந்து கஷ்டத்தை கொடுத்தீங்க, சரி இந்த நாடு வேணா வேற ஒரு நாடு போயிட்டாலும் அங்க போய் வேணா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விட வேண்டியதானே. அங்கேயும் விடாம என்ன செய்ய, மக்கத்துல இருந்த குறைசியில் மக்கத்து குறைசியில் என்ன பண்றாங்கன்னா, எதிரிகள் முஷ்ரிக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து, ரெண்டு எதிரிகளை தேர்ந்தெடுத்து நீங்க பின்னாடியே போங்க, ரெண்டு பேரும் போய் அங்க இருந்து நாடு தொடர்ந்து போனாங்களே அவங்களை போயிட்டு இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். அந்த இரண்டு பேர் யாரு என்று சொன்னால், அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் அந்த நேரத்துல இஸ்லாத்துல இல்ல, இந்த அந்த நேரத்துல இஸ்லாத்துல கிடையாது. பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துல கடுமையாக போரிட்ட ஒரு சிறந்த அறிவிப்பு ஒரு நபித்தோழன் யாரு, அமர் இப்னு ஆஸ் அவர்கள். இருந்தாலும் அந்த நேரத்துல சில முஷ்ரிக்கா இருந்தாங்க. அது மாதிரி அமர் இப்னு ஆஸ் அவர்கள் ஒண்ணு, அப்துல்லா இப்னு அபி ரபியா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அப்துல்லா இப்னு அபி ரபியா என்று சொல்லக்கூடிய ஒருவர். இந்த இருவரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபிசினியா போறாங்க. எதுக்காண்டு போறாங்கன்னு சொன்னா, இந்த முஸ்லிம்களை திரும்ப இழுத்துட்டு வர்றதுக்காண்டு போறாங்க. அப்படி போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, சும்மா போக கூடாது இல்லையா, மன்னரை சந்திக்க போறோம், அந்த நாட்டுடைய மன்னரை சந்திக்க போறோம் அப்படின்னு போய் நிறைய பரிசு பொருளோட போனா தான் அவங்க வந்து ஐசி வச்சு என்ன செய்ய அந்த மக்களை எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. அப்படி போகும்போது பரிசுல வாங்கிட்டு போறாங்களா, போயிட்டு முதல் வேலை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மன்னரை சந்திப்பதற்கு முன்னாடி மன்னருடைய அட்டக்கைகள் இருக்காங்க பாருங்க, அதாவது மேல பெரிய தலையில சந்திக்கிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ஆளுகளை சரி கட்டணும். ஃபர்ஸ்ட் கீழே உள்ள ஆளுகளை சரி கட்டிட்டால மன்னர் நினைச்சுவாரு அவருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல உள்ளவங்கிட்ட ஆலோசனை கேட்பாரு. அப்ப அந்த யார் மன்னர் வந்து யார் இடத்துல ஆலோசனை கேட்பாரோ அந்த ஆளுகளை சரி கட்டிட்டாலே என்ன ஆகி போயிரும், மன்னர் வந்து ஓகே பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப பரிசு பொருள் கொண்டு போனாங்களே, கொண்டு போனவங்க முதல்ல இந்த அமைச்சர்கள், அந்த நாட்டுடைய அமைச்சர்கள், பாதிரிகள், இந்த மாதிரி முக்கிய பிரதானிகளை சந்திச்சு அவர்களுக்கு தங்களுடைய அன்பளிப்பை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அதாவது மக்காவை சேர்ந்த எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்காங்க, எங்களுடைய நாட்டை சேர்ந்த, எங்களுடைய மக்காவை சேர்ந்த, எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த, எங்களுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய சில பேர் நினைச்சிருக்காங்க, உங்களுடைய ராஜ்யத்துக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள், அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எங்களுடைய மதத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள், நான் எங்களுடைய முன்னோர்களுடைய மதத்தை விட்டு எங்களுடைய மூதாருடைய மதத்தை விட்டு விலகிவிட்டார்கள், அது மட்டும் இல்லாம எங்களுடைய மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை விளைவித்தவர்கள், உங்க நாட்டுக்குள்ள ஊடுருவிக்கக்கூடிய யார் தெரியுமா, எங்களுடைய மதத்தை விட்டு எங்களுடைய மூதாருடைய மதத்தை விட்டு வெளியேறது மட்டுமல்லாமல் எங்களுடைய மண்ணிலே குழப்பத்தை விளைவித்தவர்கள், அது மாதிரி வந்து அவங்க என்ன செய்யறாங்க, உங்க நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களை இப்ப நாங்க திரும்ப கூட்டு போறதா இழுத்துட்டு போறதான் வந்திருக்கிறோம், நாங்க மன்னத்தை எங்களுடைய இந்த கோரிக்கை வைக்கும் போது, இவங்களை எங்களோட அழைச்சிருக்க நாங்க மன்னத்தை கோரிக்கை வைக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும், ஆமா ஆமா இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க, குழப்பவாதிகளை வெற்றி விட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மன்னரிடத்திலையும் நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து வாசா சொல்லுவோம், எங்களுக்கு வந்து பரிந்துரை செய்யணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை யார் வைக்கிறாங்க, இந்த அமைச்சர்கள் பாதிரிகள் இடத்துல இந்த ரெண்டு பேரும் வைக்கிறாங்க. வச்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்து மன்னரை சந்திக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி மன்னரை சந்தித்து மன்னரிடத்துல பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. அப்ப மன்னர் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறார். நஜ்ஜாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உள்ளத்தால் இஸ்லாத்தை ஏற்றவர். நஜ்ஜாஜி அவர்களை பொறுத்த அந்த மன்னரை பொறுத்த வரைக்கும் அவர் வெளிப்படையாக இஸ்லாத்தை அறிவிக்காவிட்டாலும் அவர் உள்ளத்தால் இஸ்லாத்தை ஏற்றவர். அதனாலதான் அவர் இறந்த உடனே, அவர் அந்த நாட்டை இறந்தாரு, எங்க அபிசினியாவில் இறந்தாரு, ஆனா ரசூல் சலாஹ் மதீனாவில் தொழில் நடத்தினாங்க. அபிசினியாவில் இறந்த நஜ்ஜாஜி மன்னருக்கு யாரு, ரசூல் சலாஹ் மதீனாவில் உட்கார்ந்து தொழில் நடத்திக்கிட்டாங்க, காயித்னாசா தொழில் நடத்தினாங்க. அப்ப அந்த மாதிரி அவர் உள்ளத்தால் இஸ்லாத்தை ஏற்றவராக இருந்த காரணத்தினால, வெளிப்படையா அறிவிக்காதவராக இருந்த காரணத்தினால அவரை வந்து சந்திச்சு இவர் வந்து என்ன செய்யறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மன்னரே எங்களுடைய
மக்காவை சேர்ந்த எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த எங்களுடைய குலத்தை சேர்ந்த கொஞ்சம் பேர் உங்க நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா எங்களுடைய மதத்தை விட்டு விலகிட்டாங்க. சரி, எங்க மதத்தை விட்டு விலகினா உங்க மதத்துல சேர்ந்துருக்காங்களா? கிறிஸ்தவ மதத்திலும் சேர்ல. அது எங்க மதத்தை விட்டு விலகிய அவர்கள் உங்களுடைய மதத்துல என்ன செய்யல சேரல, மாறாக வந்து அவர்கள் வந்து குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர்கள் வந்து உங்க நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இவர்களை நாங்க திருப்பி அனுப்புவதற்காக, நாங்க திருப்பி கூட்டு போறக்காக நாங்க வந்திருக்கிறோம். நாங்க வந்திருக்கோம் சொன்னா யார் சார்பா வந்திருக்கிறோம்? மக்காவில இருக்கக்கூடிய இவருடைய சொந்தக்காரங்களா எங்க அனுப்பி வச்சிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய ஜாபிர் அமித்தாலி அவருடைய சொந்தம் தான், அப்ப மாட்டேன். இந்த மாதிரி சொந்தக்காரெல்லாம் சேர்த்து எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. எதுக்காண்டி இவர்களை அழைச்சுவாங்க, எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால இந்த மக்களை எங்களோட அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு யார் சொல்றா? அந்த ரெண்டு பேரும், அந்த ரெண்டு பேர் யாரு? ரெண்டு பேர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா அவர்களும் என்ன செய்யறாங்க? கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்ச உடனே மன்னர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் அந்த மக்களை அழைத்து விசாரிக்காதவரையும் உங்களோட அனுப்ப மாட்டேன். அதான் கோரிக்கை வச்ச உடனே சில பேர் என்ன நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவிட்டாங்க பத்திப்போ அப்படின்ற அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து மனச்சாட்சி உள்ள மன்னராக இருந்தாங்கன்னால், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நம்பி அனுப்பியிருக்கிறாங்க. அவர் நல்ல மனிதர் என்பதனால என்ன அனுப்பி வச்சாங்க, வேற நாட்டுக்கு அனுப்பாம இங்கே அனுப்பலாங்க. அப்ப அவர் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை இருந்தது, நல்ல மனிதர் என்ற நம்பிக்கை இருந்தது. அதை காப்பாற்றக்கூடிய வகையில் அவர் என்ன செய்யறாங்கன்னா, நான் அந்த மக்களை அழைத்து உண்மை நிலைமை அறியாமல் என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து ஒரு முடிவு பெற மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா கூப்பிடுறாங்க. இந்த முஸ்லிம்களை அழைச்சிருவாங்க. அந்த முஸ்லிம்களை யாரெல்லாம் வந்து நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்கிறார்களோ இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களை நீங்க என்னிடத்தில் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு வந்து மன்னர் வந்து சொல்றாரு. அப்ப மன்னர் வந்து சொன்ன உடனே முஸ்லிம்கள் ஒன்று கூடி என்ன செய்யறாங்க, ஆலோசனை பண்ற மன்னர் இந்த மாதிரி கூப்பிட்டுறாரு, நம்ம போய் எப்படி பேசுறது, யாரு பேசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆலோசனை. ஏன்னா சாதாரண மக்கள்னா ரேசங்கள்ல கத்துற மாதிரி ஆளுக்கு ஒரு பங்கு கட்டிட்டு இருக்கலாம். மன்னர்கிட்ட பேசும்போது முறையாக பேசணும், பக்குவமா பேசணும், பேச வேண்டிய விஷயத்தை பேசணும் அப்படிங்கும் போது மன்னர் இடத்துல நம் சார்பாக யாரை பேசுவது அப்படி பேச வைப்பது அப்படின்னு முடிவெடுக்கும் போது ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் தரப்புல ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் மன்னரிடத்துல பேச வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு மன்னருடைய அவைக்கு வர்றாங்க. அப்படி வந்த உடனே ஒரு பக்கம் எதிரிகள் நிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கூட்டு போற வந்த எதிரிகள் ரெண்டு பேர் நிக்கிறாங்க. மற்றொரு பக்கம் சரி கட்டப்பட்ட அமைச்சர்கள் அல்லகைகள் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. மன்னர்கிட்ட வந்த உடனே மன்னர் கேட்கிறாரு, அதாவது வந்து என்ன கேட்கிறாருன்னா, நீங்கள் வந்து மதம் மாறிவிட்டதாகவும் இந்த மாதிரியான குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே அப்படின்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வந்திருக்கிறது. ரெண்டு பேர் உங்க நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க, உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்காண்டி வந்திருக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் என்ன விஷயத்த எங்கிட்ட சொல்ல விரும்புறீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு மன்னர் கேட்கிறார். அப்ப மன்னர் கேட்ட உடனே ஜாபிர் இப்னு அலி அபி தாலிப் அவர்கள் தெளிவாக, அதாவது நம்முடைய இஸ்லாமிய கொள்கை என்ன அப்படின்றத மன்னருக்கு எவ்வளவு அற்புதமாக விளக்குறாங்க பாருங்க. ரொம்ப அற்புதமாக, எந்த பயமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் மன்னர் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்ற எந்த பயமும் இல்லாமல், நாம் சத்தியத்துல இருக்கும்போது யாருக்கும் பயப்பட வேண்டிய மன்னராக இருந்தாலும் மன்னகிட்ட இருந்தா யாரா இருந்தா என்ன, நாம் சரியா இருந்தோம் சொன்னா பயம் வராது. எப்பவுமே உதறல் எப்போ வரும் தெரியுமா? எப்பவுமே யாரா இருந்தாலும் சரி, உதறல் எப்போ வரும் சொன்னா நாம பேசக்கூடிய விஷயம் தெளிவில்லைன்னா பயம் வரும். பயம் வந்தா உதறல் வரும், உதறல் வந்தா உளறல் வரும். அப்ப எல்லாமே தெளிவா இருக்கும்போது எப்பவும் எந்த பயமும் வராது. அப்ப அந்த மாதிரி வந்து ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மன்னர்கிட்ட தெளிவா சொல்றாங்க, நாங்கள் அறியாமையில் இருந்தோம், நாங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால் நாங்கள் எப்படி இருந்தோம் என்று சொன்னால், நாங்கள் அறியாமையில் இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், அது மாதிரி செத்துப்போனை நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து அறியாமையில் இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், செத்துப்போனை சாப்பிட்டு இருந்தோம், அது மாதிரி உபச்சாரம் போன்ற மானக்கேடான காரியங்களிலே நாங்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்தோம், அது மாதிரி உறவுகளோடு சண்டையிட்டு கொண்டு உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய கெடுதிகள் செய்து கொண்டிருந்தோம், அது மாதிரி வந்துட்டு எங்கள்ல வந்து எளியவர்கள் அவர்களை வந்து வலியவர்கள் அடக்கி ஆண்டோம், எங்களிலே எளியவர்கள் சாமானியர்கள் இருப்பார்கள் அவர்களை நாங்கள் வலியவர்கள் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தோம், அது மாதிரி இந்த மாதிரியான பல தீமைகளை வந்து நாங்கள் செய்து கொண்டிருந்த காலத்துல மக்களில் மக்கள் என்ற பெயர்ல மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல அல்லாஹ் வந்து தன்புறத்திலிருந்து தூதராக முகமது அவர்களை அனுப்பி தந்தான், தன்புறத்திலிருந்து தூதராக முகமது அவர்களை தேர்ந்தெடுத்தான். அந்த முகமது யார் என்று சொன்னால் அவர் உண்மையாளர், அவர் நம்பகத்தன்மை மிக்கவர், அது மாத்திரமல்ல அவர் வாழ்ந்த காலத்துல ஒழுக்க சீனராக வாழ்ந்தவர். எங்களுக்கு மத்தியில இவ்வளவு தீமைகள் இவ்வளவு மலிந்து கிடந்த அந்த மக்களுக்கு மத்தியில ஒரே ஒரு ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டியவர் அப்படிப்பட்ட முகமது அவர்களை இறைவன் எங்களுக்கு தூதராக அனுப்பி தந்தான். அவர் மட்டுமல்ல, அவருடைய வம்சத்தை நாங்கள் நாங்கள் அறிந்தவர்கள். அவர் மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவர், எப்படிப்பட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர், எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர் என்பதை நாங்கள் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த முகமது அவர்கள்
எங்களுக்கு எதை போதித்தார் என்று சொன்னால், இந்த முகமது அவர்கள் எங்களுக்கு எதை போதித்தார் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும், கற்சனைகளும் அதை எதையும் வணங்கிட்டு இருந்த எங்களை, பல தெய்வ வணக்க வழிபாடுகள் இருந்த எங்களை, இந்த முகமது அவர்கள் எங்களுக்கு எதை போதித்தார் என்று சொன்னால், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் எங்களுக்கு அவர்கள் போதித்தது அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், அதுபோன்று நாங்கள் நாங்களும் சரி எங்களுடைய மூதாதையரும் சரி எதையெல்லாம் புனிதம் என்று கருதி கொண்டிருந்தோமோ அதிலிருந்து விலக வேண்டும் என்று எங்களுக்கு உபதேசித்தார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க பொய் பேசக்கூடாது, உண்மைதான் பேச வேண்டும் என்று எங்களுக்கு உபதேசித்தார்கள். அது மாதிரி அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு உபதேசித்தார்கள். அது மாதிரி உறவினர்களை அரவணைச்சு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு உபதேசித்தார்கள். அண்டை வீட்டாருடன் அழகிய முறை நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு உபதேசித்தார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்திருக்கான், அப்படிப்பட்ட மானக்கேடான குற்றவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு உபதேசித்தார்கள். எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி பொய் பேசுறது, அனாதைகளுடைய சொத்தை அபகரிக்கிறது, அவதூறு, பத்திரி பெண்கள் மீது அவதூறு சொல்றது, இந்த மாதிரியான தீமைகளில் இருந்தும் எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு எந்த வகையிலும் வினை வைத்து விடக் கூடாது என்று சொன்னார்கள். செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஜகாத் என்று சொல்லக்கூடிய வரியை தர வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாதிரி நோன்பு நோக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இப்படியான பல நல்ல விஷயங்களை எங்களுக்கு போதித்தார்கள். எங்களிடம் எந்த என்ன தீமைகள் எல்லாம் இருந்ததோ அந்த தீமைகளை எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நல்ல விஷயங்கள் என்னவெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் இந்த முகமது அவர்கள் எங்களுக்கு போதித்தார்கள். எனவே நாங்கள் அவர் மீது ஈமான் கொண்டோம், அந்த முகமது அவர்கள் மீது நாங்கள் ஈமான் கொண்டோம், அவர்களை விசுவாசம் செய்தோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் எங்களுக்கு மார்க்கம் என்று எதை அறிமுகப்படுத்தினார்களோ அந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் பின்பற்றினோம். இப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் வரும்போது எங்களை கட்டாயப்படுத்தி எங்களை பழைய வழிகேட்டிற்கு இவர்கள் அழைத்து செல்ல முற்பட்டார்கள். எங்களை கூட்டுப்புறந்து வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேரு, இவர்கள் மட்டுமல்ல இவர்கள் சார்ந்த அந்த எதிரிகள் எல்லாம் இவ்வளவு நாங்கள் சிறந்தவர்களாக மாறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக நல்லவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எங்களை மீண்டும் வழிகேட்டிற்கு அழைத்து செல்வதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு, அதாவது அரசர் அவர்களே, நீங்கள் நல்லது, அதாவது நாட்டும் தெரிந்தவர், அதாவது நல்லது கெட்டது தெரிந்தவர்கள், நீதி வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர், எனவேதான் எங்களுடைய முகமது அவர்கள் எங்களுடைய நபி அவர்கள் உங்களை நம்பி எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார், எனவே நீங்கள் எங்களுக்கு அநீதி இணைக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை வைக்கிறோம் என்று ஆணித்தரமாக ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் மன்னரிடத்துல சொல்கிறார். சொன்ன உடனே அப்ப உடனே மன்னர் வந்து தெளிவாக கேட்கிறார், தெளிவாக அந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படியே மன்னருடைய மனதில் ஆழமாக பதிகிறது. ரொம்ப அற்புதமான அமைதியான வார்த்தைகளை கொண்டு அறிவுபூர்வமாக ஜாபிர் பின் அபி தாலிப் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மன்னருடைய உள்ளத்தை தைக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி மன்னர் கேட்கிறாரு, சரி நீங்க ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று உங்களுடைய முகமது அவர்கள் சொன்னார்கள், நபி சொன்னார் சொன்னீங்க, அந்த ஒரு இறைவனை பற்றி உங்களுடைய முகமது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஒரே ஒரு கடவுள் தான் சொல்றீங்களே, அந்த ஒரு கடவுளை பற்றி உங்களுடைய நபி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் அன்னைக்கு முழு குர்ஆன் கிடையாதுல, ஆரம்ப ஸ்டேஜ்ல முழு குர்ஆன் இருந்துச்சா, ரசூலுல்லாஹி 23 ஆண்டுகள் சீக்கிரத்தில் இறங்கினதான் முழு குர்ஆன். அப்ப இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல என்ன வசனங்கள் இருக்கிறதோ அதைத்தான் வந்து என்ன செய்ய முடியும், மேற்கோள் காட்ட முடியும். அப்ப ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் எந்த வசனத்தை ஓதுகிறான்னு சொன்னால், அத 19வது அத்தியாயம் சூரத்துல் மரியம், சூரத்துல் மரியம் அந்த வசனங்களை, அந்த அத்தியாயத்துடைய வசனங்கள், அதுவரை இறங்கிய வசனங்களை எடுத்துறாங்கன்னா ஓதுறாங்க, அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து, அதாவது காஃப் ஹா யா ஐ ஜா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல வந்து உங்களுடைய இறைவன் தன்னுடைய அடியாராக சக்கரியாவுக்கு இந்த வேதத்தை அருளினான், அதாவது உங்களுடைய இறைவன் தன்னுடைய அடியாராகிய சக்கரியாவுக்கு அருளிய பேரொருளை பற்றி இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறான் என்று அந்த வசனங்கள் தொடங்கும். அதாவது 19வது அத்தியாயத்துடைய ஸ்டார்டிங்ல நீங்க பாக்கலாம். அப்படி பார்த்து அப்படியே அதை ஓதிக்கிட்டே வராங்க, ஓதிக்கிட்டே வந்துட்டு கடைசியில வந்து எதுல முடிக்கிறாங்கன்னா 33 வசனங்கள் வரைக்கும் ஓதுறாங்க, 33 வசனங்களை ஓதுறாங்க. அதுல வந்து என்ன வருது சொன்னா, ஈசா அலி இஸ்லாம் அவர் தன்னுடைய தாயாரை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களும் இடையில வருது. இந்த 33 வசனங்களில ஈசா அலி இஸ்லாம் அவர், அவர் கிறிஸ்தவர் தானே, யாரு, நஜ்ஜாஜி அவர் கிறிஸ்தவராக அறியப்பட்டிருக்கிறார், அவர் கிறிஸ்தவ மதத்தை நம்பி இருக்கிறார், வெளிப்ப உள்ளத்துல இஸ்லாம் இருக்கிறார், வெளிப்படையாக இருக்கிறார். அப்ப வந்து அவர் என்ன சொன்னா, அவர் வந்து இந்த பழைய அவங்களுக்கு கிதாப்ன்னு சொல்லுவாங்க, பழைய வேதம் முன்னர் வழங்கப்பட்ட அல்லாஹ் சொல்லி காட்டும் அவங்களுக்கு கிதாப்னா முன்னர் வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்ற பட்டியல அவர் இருக்கிறார். அதனால பழைய வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவர் தெரியும், யாருக்கு, நஜாஜ் மன்னர் தெரியும். புதுசா கிறிஸ்தவர் தான் இணைஞ்சிட்டாங்க, அல்லாவுடைய மகன் சொல்லிட்டாங்க. ஆனா பழைய வேதத்துல அப்படி கிடையாது, பழைய வேதங்கள்ல ஈசா அலி இஸ்லாம் அவர் அல்லாவுடைய மகன் எங்கேயும் குறிப்பு கிடையாது, புதிய ஏற்பாட்டுல தான் இணைஞ்சிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரி வந்துட்டு அதுல என்ன வரும் சொன்னா, ஈசா அலி இஸ்லாம் அவர் சொல்வதாக அந்த வசனங்கள்ல வரும். என்ன வரும்னா, ஈசா அலி இஸ்லாம் அவர் சொல்றாங்க, நான் வந்து உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகை நிறைவேற்றக்கூடியவனாகவும், அது மாதிரி என்னுடைய தாயாருக்கு நன்றி செய்யக்கூடியவனாகவும் இருக்குமாறு என்னுடைய இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான சில வசனங்கள்லாம் வரும். அது மாத்திரமல்ல, இந்த மாதிரியான சில செய்தி
செய்தியில சொல்லும் போது இது ஓதி முடிச்ச உடனே ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர் ஓதி முடிக்கிறாங்க. 33 வசனங்களை தொடர்ச்சியாக ஓதி முடிக்கிறாங்க. அப்படி ஓதி முடிச்ச உடனே நஜ்ஜாஜ் முன்னர் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன்னா அவருக்கு முன்னர் உள்ள வேதங்களில் உள்ள விஷயங்கள் அவர் தெரிகின்றதுனால அந்த முன்னர் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில மெய்ப்படுத்தக்கூடிய வகையில குரானுடைய இந்த வசனங்கள் இருந்த உடனே அவரு நஜ்ஜாஜ் முன்னர் நினைச்சாரு அழுக ஆரம்பிச்சார். கண்கள்ல இருந்து தாரை தாரையாக அவருக்கு வந்து கண்ணீர் வடித்து அவருடைய தாடிகள் நனைந்து விடுகிறது. தாடி நனையக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்யறாரு அழுகிறாரு. அப்ப அழுதுட்டு மொட்டை வந்துட்டு என்ன சொல்றாருன்னா மக்களை நோக்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு மக்களை நோக்கி அந்த மன்னர் சொல்றாரு முஸ்லிம்களை நோக்கி சொல்றாரு ஈசா நபி வந்து எந்த இறைவனிடம் வந்து கொண்டு ஒளியை கொண்டு வந்தாரோ ஈசா நபி அவர்கள் எந்த இறைவனிடம் வந்து ஒளியை கொண்டு வந்தாரோ அங்கிருந்துதான் உங்களுடைய நபியும் ஒளியை கொண்டு வந்திருக்கிறார். ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் ஈசா நபி அவர்கள் எந்த இறைவனிடமிருந்து ஒளியை கொண்டு வந்தாரோ நேர்வழியை கொண்டு வந்தாரோ வேதத்தை கொண்டு வந்தாரோ அந்த இறைவனிடமிருந்துதான் உங்களுடைய நபியும் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கத்து குழுவினர் ரெண்டு பேர் இருக்காங்களே கூட்டு பேர் வந்தாங்களே அந்த ரெண்டு பேர் பக்கம் திரும்பி நீங்க வந்த வழியை ஓடி போலாம் நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் வந்த வழியே கிளம்பி போலாம் உங்களுடைய பரிசுக்குள்ள அனுப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரையும் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அன்னைக்கு சபை முடிஞ்சு போச்சு. சரி கிளம்ப சொல்லிட்டார்ல மன்னரு போயிடலாம்ல. ஆனாலும் என்னன்னு சொன்னா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து சிறந்த ஒரு நபி சொல்றோம். அதாவது ஹிக்மத்துன்னு சொன்னா அவரை சார்ந்து சொல்லலாம். ஹிக்மத்துல ரொம்ப அவர் அதாவது நுணுக்கமான அறிவாற்றல் உடவர் யாருன்னு சொன்னா அமர் இப்னு ஆஸ் அவர்கள். அந்த அமர் இப்னு ஆஸ் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேரும் ஏமாற்றம் ஆயிடுச்சா ரெண்டு பேரும் திரும்புறாங்க. அப்படி திரும்ப போது உடனே நாட்டை விட்டு வெளியேறாம என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு மன்னர் வந்து அவங்க சாதகமா சொல்லிட்டாரு அனுப்ப மாட்டோம் சொல்லிட்டாரு இன்னொரு பாயிண்ட் என்கிட்ட இருக்காது தூக்கி நாளைக்கு மன்னர் போடுற பாருங்க அப்ப வருது வர பாருங்க இந்த அகதிகளை அப்படின்ட்டு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த அப்துல்லா இப்னு ரபியா சொல்றாங்க அப்துல்லா இப்னு அபி ரபியா சொல்றாரு வேணா விட்டுருங்க அவர் தான் ஆல்ரெடி மன்னர் சொல்லிட்டாரு நீங்க நாட்டை விட்டு கிளம்புங்க அவங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு மரியாதை நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிடுவோம் திரும்ப போயிட்டு அந்த மக்களை நீங்க இம்சப்படுத்த வேணாம் ஏன்னு சொன்னா அவர் முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட நம்முடைய சொந்தக்காரங்க தானே அவங்க யாரு ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தலைமையில் வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் நம்முடைய சொந்தக்காரங்க மக்கா நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நம்முடைய சொந்த பந்தங்கள் தானே அப்புறம் திரும்ப போயிட்டு அவரை போய் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற உடனே யார் சொன்னார் ரெண்டு பேர்ல ஒருத்தர் கொஞ்சம் மனசு இலகுல மனசா இருந்திருக்கு. ஆனாலும் இந்த அமர் இப்னு ஆஸ் அவர்கள் விடல என்ன இறங்க காட்டியா நீ நம்ம என்ன வேலைக்கான வந்திருக்கோம் இவங்களை இழுத்துருக்கோம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப வந்து நாளைக்கு நான் ஒரு பாயிண்ட் தூக்கிப்படுற மன்னன்ட்ட அந்த பாயிண்டை வச்சு இவர்கள் என்ன செய்யறாரு இவங்களை இழுத்து கொண்டு வந்து மன்னர் கேள்வி கேட்பாரு இவங்களால பதில் சொல்ல முடியாது உடனே என்ன செஞ்சுறாரு வெற்றி விட்டுறாரு அப்படின்ட்டு அமர் இப்னு ஆஸ் அவர்கள் முடிவெடுத்து மறுநாள் மன்னர்கிட்ட போடுறாங்க. மன்னர்கிட்ட போய் விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மன்னா நீங்க வந்து அடைக்கல கொடுத்துருக்கல இந்த அகதிகள் முஸ்லிம்கள் என்ற பேர்ல எங்க நாட்டை கூடிய அகதிகள் மரியனுடைய மகனை பற்றி அதாவது ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அவதூறு சொல்லக்கூடிய கூட்டம் இது என்ன இப்ப எப்படி பத்த வைக்கிறாங்க ஏன்னா அவர் கிறிஸ்தவர் என்பதனால கிறிஸ்தவ நாடு என்பதனால கிறிஸ்தவ கொள்கையில் இருக்கின்ற காரணத்தினால இவர் எதை இப்ப பத்த வைக்கிறாரு இப்ப கூட சாதாரணமா சொல்றாங்க சாதாரணமா ஏதாவது ஒண்ணா வேற ஏதாவது ஒரு வகையில குளிக்கி விட்டு போயிடுவாங்க உண்மை வேற மாதிரி இருக்கட்டும். அப்ப அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா இவர் போயிட்டு மன்னர் போய் சொல்றாரு மன்னர் அவர்களே நீங்க ஈசாவை அல்லாஹ்வுடைய கடவுளுடைய மகன் என்று நம்புறீங்க ஆனா இந்த வந்திருக்க கூட்டம் ஈசாவை மீது அவதூறு சொல்லக்கூடிய கூட்டம் அதனால கூப்பிட்டு விசாரிக்கேன் அப்படின்ட்டு ரெண்டாவது பிட்ட போடுறாரு. அப்ப ரெண்டாவது பிட்ட போட்ட உடனே மன்னர் என்ன செய்யறது என்னடாது ரெண்டாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தாலும் அப்ப மூடல என்னது நம்ம வந்து கடவுளுடைய மகன் என்று மக்கள் நம்பக்கூடியவரை இழிவுபடுத்துறாங்களா அவதூறு சொல்றாங்களா அப்ப அழைச்சிட்டு போகணும்னு சொல்லல மறுபடியும் விசாரிக்கின்றார். அதான் ஒரு நீதிமிக்க ஆட்சிங்கிறார். இதுதான் அதாவது எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் என்ன செய்யணும் அந்த நேரத்தை விசாரிக்க வேண்டும் தவிர ஏற்கனவே சொன்ன தீர்ப்பை வச்சு மறுபடியும் அதே அந்த அதிர்ப்புல முடிவெடுக்கூடாது அப்பப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு முடிவு வரணும். அப்ப அந்த மாதிரி மன்னர் என்ன செய்யறாங்க நான் மறுபடியும் மக்களை கூப்பிடாரு ரெண்டாவது முறை கூப்பிட்ட உடனே முஸ்லீம்களுக்கு நீடா ஏற்கனவே போன விளக்கம் சொன்னா சரி சொல்லிட்டு நீங்க இங்கே இருந்தோம் சொன்னா நிம்மதியா இருந்தோம் இப்ப என்ன சொல்ல திரும்ப கூப்பிட்டுருக்காரு என்ன நடக்க போகுது தம்பி ஒருவேளை வெட்டி விட்டுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நமக்கு சத்தியம் இருக்கும் நம்ம பயப்படணும். நம்ம இடத்துல உண்மை இருக்கும்போது சத்தியம் இருக்கும் போது எத்தனை முறை கூப்பிட்டாலும் நம்ம என்ன செய்வோம் நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சபைக்கு வர்றாங்க. வந்த உடனே நஜ்ஜாஜ் கேட்கிறாரு அந்த மன்னர் கேட்கிறாரு மரியமுடைய மகன் ஈசாவை பற்றி மரியமுடைய மகன் ஈசாவை பற்றி மசீஹ் சொல்லுவாங்க மரியமுடைய மகன் மசீஹை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னு சொன்னா அவர்களுடைய கிறிஸ்தவருடைய நம்பிக்கை பெறாரோ அவர் வந்து கடவுளுடைய மகன் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை பெறாரு யாரு அவர் ஒரு அடிமை எப்படி வந்து எல்லா நபிமாரிலும் அடிமையோ அது மாதிரி அவரும் ஒரு அடிமை தான் அடிமை அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவுதான் தவிர கடவுளுடைய மகன் தான் கிடையாது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை பெறாரோ
அப்ப இந்த விஷயத்துல நீங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அமர் பின் ஹாஸ் வந்து பொலிவு விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப நஜ்ஜாஜ் அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஈசாவுடைய விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற உடனே ஜாபர் பின் அபி தாலிப் அவர்கள் தெளிவா சொல்றாங்க, இந்த விஷயத்துல எங்களுடைய நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அந்த விஷயத்தை நான் உங்கள் மத்தியில சொல்றேன், இந்த விஷயத்துல எங்களுடைய நபி அவர்கள் எங்களுக்கு எதை போதித்தார்களோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈசா அவர்கள் அல்லாஹுடைய அடிமை, ஈசா அவர்கள் அல்லாஹுடைய அடிமை, அது மட்டுமல்லாம அல்லாஹுடைய தூதர் அவர்கள். ஈசா அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய அடிமை என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தில் நீங்க கடவுளுடைய மகன் சொல்லிக்கலாம், அதுக்காக நாங்க அவர் வெறுக்கல, அவருமே நாங்க அவதூறு சொல்லல, அவர்களே நமக்கு நாங்கள் ஈமான் கொள்றோம். எப்படி ஈமான் கொள்றோம் சொன்னா, கடவுளுடைய மகன் என்று நாங்கள் ஈமான் கொள்ளல, கடவுளுடைய மகன் என்று நாங்கள் ஈமான் கொள்ளல. நாங்கள் எப்படி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னால், அவரும் அல்லாஹுடைய அடிமைதான், அவர் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார், அல்லாஹுடைய ரூஹால் ஊதப்பட்டவர், அதாவது அவர் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர் கிடையாது, ஒரு கண்ணிக்கு பிறந்த மகன் அவர், அல்லாஹுடைய ரூஹை கொண்டு அவர் பிறந்தவர், அல்லாஹுடைய கட்டளை கொண்டு பிறந்தவர். அதனால வந்து நாங்க எப்படி நம்புறோம் சொன்னா, அவர் வந்து அவனுடைய ரூஹால் ஊதப்பட்டவர், அவனுடைய ரூஹை கொண்டு உயிர்ப்பிக்கப்பட்டவர், உயிராக்கப்பட்டவர் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, கண்ணியத்துக்குரிய தாய் மரியமுக்கு பிறந்தவர் என்று நாங்கள் நம்புகிறோம். யூதர்கள் என்ன சொல்லாங்க, கல்யாணமாகாமல மரிய பிள்ளை பிறந்தாங்க சொல்லிட்டு விபச்சாரி என்று குற்றம் சாட்டிய அந்த நேரத்துல நாங்கள் எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால், மரியம் அலி இஸ்லாம் அவர்களை கண்ணியமாக நாங்கள் நம்புகிறோம், கண்ணியத்துக்குரிய கண்ணியாக இருந்த அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரூஹின் மூலமாக, தன்னுடைய அந்த ரூஹின் மூலமாக அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பித்தான், அவர்களை வந்து உருவாக்கினான் என்று வந்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட அவர் வந்து அல்லாஹுடைய சொல்லால் பிறந்த அவர் வந்து எப்படிப்பட்டவர் என்றால் கண்ணியமானவர், அவர் வந்து அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அமர் பின் ஹாஸ் அவர்களுக்கு மாட்டினாங்கடா, கடவுளுடைய மகன் என்று அங்க சொல்லி இருக்காரு, இவர் வந்து கடவுளுடைய அடிமை சொல்றாரு, மாட்டிட்டாரா அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கும் போது, அப்போ நஜ்ஜாஜ் மன்னர் அவர்கள் தெளிவா, அதாவது ஒரு ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு ஆச்சரிய மிகுந்தியால வந்து ஒரு வார்த்தை கேட்டா தட்டுவாங்கல்ல, மேஜையை தட்டுவாங்கல்ல, தரவை தட்டுவாங்க, மேஜையை தட்டுவாங்க, கை தட்டுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷமான வார்த்தையை கேட்டால் எப்படி வந்து அதை வெளிப்படுத்துவார்களோ அது போன்று நஜ்ஜாஜ் மன்னர் நினைச்சுறானா, தரையை தட்டுறாரு, தரையை தட்டி விட்டு சொல்றாரு, ஒரு குச்சி எடுக்கிறாரு, குச்சி எடுத்து சொல்றாரு, கடவுளின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், அதாவது உங்களுடைய நபி கொண்டு வந்திருப்பதும் ஈசா சொல்லியதும் ரெண்டும் ஒன்றுதான். ஈசா நபி வந்து தன்னை பற்றி என்ன முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, ஒருபோதும் ஈசா அலி இஸ்லாம் தன்னுடைய கடவுளுடைய மகன் சொல்லல, பைபிள்ல எந்த ஒரு இடத்துலயும் என்னை நீங்கள் ஈசா சொன்ன மாதிரி என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று ஈசா அலி இஸ்லாம் சொன்னதாக கடவுள் பைபிள்ல ஒரு இடத்துல நீங்க பார்க்க முடியாது. எந்த இடத்திலும் ஈசா தன்னுடைய தன்னை கடவுள் என்றோ, கடவுளுடைய மகன் என்றோ, தன்னுடைய தாய் வந்து கடவுளுடைய மனைவி என்றோ, தன்னை வணங்க வேண்டும் என்றோ ஈசா அலி இஸ்லாம் சொன்னதாக பைபிள்ல எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. அப்ப ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் உங்களுடைய நபியும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அப்போதும் வந்து என்ன செய்றாங்க, முஸ்லிம்கள்ட்ட சொல்றாங்க, நீங்கள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், என்னுடைய நாட்டில நீங்க முழு பாதுகாப்போடு முழு சுதந்திரத்தோடு நீங்கள் இருக்கலாம் என்று அனுமதி கொடுத்துட்டு நீங்க வழக்கம் போல நான் ஏற்கனவே சொல்றேன், ரெண்டு பேரும் கிளம்புகின்ற இன்னும் கிளம்பாம இங்க வந்து என்ன செய்ய அடைஞ்சு கிடக்கிற இடத்துக்கு காலி பண்ணி காத்து வரட்டும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் விரட்டி விட்டாரு. விரட்டி விட்டவன ரெண்டு பேரும் நினைச்சாங்க மக்காவிற்கு அந்த ரெண்டு பேரும் திரும்பி விடுகிறார்கள். இப்படி வந்து முஸ்லிம்கள் வந்து அடைக்கலம் பெற்று எத்தனை ஆண்டுகள், ஒரு ஆண்டு அல்ல இரண்டு ஆண்டு அல்ல, அபிசினியால எத்தனை ஆண்டுகள் இருக்கிறான்னு சொன்னா ஏறக்குறைய 10 அல்லது 12 ஆண்டுகள் அங்க இருக்கிறான். எத்தனை ஆண்டுகள், 10 அல்லது 12 ஆண்டுகள் அங்க இருக்கிறாங்க. நாம சம்பாதிக்கிறக்காண்டு வந்திருக்கோம், சம்பாதிக்கிறதுக்கு வந்து நம்முடைய ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டு இருக்கும், நம்ம பயமா இருக்கு, நம்முடைய வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கணும்னு பயமா இருக்கு சம்பாதிக்கிறக்காண்டி வந்த நமக்கு. ஆனா அவர்கள் எதுக்காண்டு போனாங்க, சம்பாதிக்கிறது போல ஈமானுக்காண்டு போனாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டு போனாங்க. அப்படிப்பட்ட அவர்கள் என்ன செய்றாங்கன்னா அந்த அந்நிய மண்ணில அகதியாக சென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எத்தனை ஆண்டு 10 அல்லது 12 ஆண்டுகள் அங்க அந்த மண்ணில இருந்திருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்றாங்க. இப்ப பண்டைக்கு பின்னாடி ஹிஜ்ரி 7 காலகட்டத்துல தான், ஹிஜ்ரி 7 மதீனாவுக்கு வந்த பின்னாடி ஒரு 7 ஆண்டுகள் கடந்து கைபர் போர் நடக்கும். 7 ஆண்டுகள் கடந்த பின்னால் மதீனா வந்த உடனே கூட அவங்க திரும்பல, மதீனா வந்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி என்ற ஸ்திரத்தன்மை ஏற்பட்ட பின்னாடி 7 ஹிஜ்ரி 7 வந்து கைபர் போர் நடக்குது. அந்த கைபர் போர் காலகட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா நஜ்ஜாஜ் மன்னர் கடிதம் எழுதி எங்களுடைய மக்களை நீங்கள் வந்து மதீனாவுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்பட்ட பின்னாடி ஹிஜ்ரி 7 காலகட்டத்தில் தான் கடிதம் எழுதி என்ன செய்றாங்க, அந்த அபிசினியாவில் வந்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி மக்கா அபிசினியாவில் இருந்தாங்க ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களும் அவருடைய மனைவியும், தம்பதிகள் ரெண்டு பேர் இருந்தாங்களா இல்லையா, 10-12 வருஷம் இருந்தாங்களா இல்லையா. இந்த 10-12 ஆண்டுகளில்
அந்த தம்பதிகளுக்கு, அதாவது ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குமாக பிறந்த பிள்ளைகள், மூன்று பிள்ளைகளை பார்க்கிறோம், மூன்று ஆண் பிள்ளைகளை பார்க்கிறோம். அந்த மூன்று ஆண் பிள்ளைகள் யார் என்று சொன்னால், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், அவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், அவுன் அவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன். இந்த மூன்று ஆண் பிள்ளைகள் அபிசினியாவில இருக்கும் போது இந்த ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுக்கும் அஸ்மா பின் உமைஸ் அவர்களுக்குமாக இந்த தம்பதிக்குமாக அல்லாஹ் கொடுத்த செல்வங்கள் என்பதையும் நாம் இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம். அப்படியாக ஹிஜ்ரி 7 என்ன செய்றாங்கன்னா, கைபர் போர் நேரத்துல இந்த தம்பதிகள் என்ன செய்றாங்க, வர்றாங்க. தம்பதிகள் வந்து எங்க வர்றாங்க, மதீனாவை நோக்கி வர்றாங்க. அப்படி மதீனா வந்த பின்னாடி இந்த தம்பதிகள் எந்த அளவுக்கு சிறப்பு புரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். அதாவது பாரம்பரியமிக்க சகாபாக்களை விட இந்த அபிசினியா சென்ற மக்கள் இருக்கிறாங்களே, இந்த ஜாபிர் பின் அபி தாலிப் அவருடைய மனைவி அவரோடு சென்ற குழுவினர் இருக்கிறாங்களே, இந்த குழுவினர் இந்த பாரம்பரியமிக்க சகாபாக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு, இந்த மாதிரியான பாரம்பரியமிக்க சகாபாக்கள் இருக்கிறாங்களே, இவர்களை விட சிறந்தவர்கள் அன்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பெறுவதில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பெறுவதில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தில் இந்த அபூபக்கர் அவர்களை விட, உமர் அவர்களை விட, மற்ற பாரம்பரியமிக்க சகாபாக்களை விட அபிசினியா ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் அவர்கள் சிறந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில இருக்கு. நாம சொல்லல. அதுல வந்து ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களும் அவருடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ் அவர்களும் மதீனா வந்துட்டாங்க, ஹிஜ்ரி 7 வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன செய்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள், அந்த ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காண்டி யாரு போறாங்கன்னு சொன்னா, அந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் போறாங்க, ஜாபிருடைய மனைவி போறாங்க, போய் அவங்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மகள் ஹப்சா அவர்களை பார்ப்பதற்காண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சாங்க, மக வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது ஹப்சா ரலியல்லாஹு அவர்களோடு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது யாருன்னு வந்து என்ன செய்ய அவங்களே தெரியல, தெரியலன்ற உடனே தன்னுடைய மகள்கிட்ட கேட்கிறாங்க, இது யாரு அப்படின்னு கேட்கும் போது ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இது வந்து அஸ்மா பின்த் உமைஸ், அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள், இது வந்து அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் ஜாபிருடைய மனைவி அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. யாரு, ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டோம், நீங்க மதினாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டோம், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க மதினாவுக்கு வந்துட்டாங்க, ரசூல்லா வந்து மதினா வர்றதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. இவங்க எப்ப வர்றாங்க, ரசூல்லா வந்து 7 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வர்றாங்க. இந்த தம்பதிகள் எப்ப வர்றாங்க, அபிசினியாவில இருந்து எப்ப வர்றாங்க, 7 ஆண்டுகள் கழித்து தான் வர்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்துல மதினா வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க எல்லாம் வந்து மதினாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து என்ன ஹிஜ்ரத் செய்து விட்டோம், அதனால வந்துட்டு உங்களை விட நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரியத்துக்குரியவர்கள். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்க மதினா வந்த காரணத்தினால, ஹிஜ்ரத் வந்த காரணத்தினால நீங்க இப்பதான் வந்துருக்கீங்க, அதனால உங்களை விட நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரியத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே அந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே, உமர் ரலியல்லாஹு அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் கோபப்படுறாங்க. கோபப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தீர்கள், உங்கள பசித்தவர்களுக்கு அவர்கள் உணவளித்தார்கள், உங்களுக்கு யாருக்கெல்லாம் பசியோடு இருந்ததோ அவர்களுக்கு அவர்கள் உணவளித்தார்கள், அது போன்று உங்களுக்கு அறியாதவர்களுக்கு அவர்கள் அறிவு பசி ஊட்டினார்கள், உங்களுக்கு வயிற்று பசியும் அவர்கள் புகட்டினார்கள், உங்களுடைய அறிவுக்கு பசியை தரக்கூடிய அறிவு பசியும் புகட்டினார்கள், ஆனால் நாங்களோ எங்கிருந்தோம் தெரியுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வெகு தொலைவில் பகைவர்கள் வாழக்கூடிய பகுதியில் நாங்க இருந்தோம், நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருந்தீங்க, அதுக்கு பின்னாடி மனிதா மதினாவுக்கு சௌசா வந்திருக்கீங்க, ஆனா நாங்க அப்படி கிடையாது, நாங்கள் எங்க இருந்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஆரம்ப ஸ்டேஜில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பகைவர்கள் வாழக்கூடிய பகுதியில 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்க இருந்தோம், அதனால வந்து உங்களை விட நாங்கள் தான் சிறந்தோம். எதுல போட்டி வருது பாருங்க, நம்மள எதுல போட்டி போடுவான், பணத்துல நீ பாக்கு, உன் காசு என் காசு ஜோடி போட்டு பாப்பமா அப்படிங்கிறோம். அது மாதிரி செல்வத்துல அந்தஸ்துல தகுதியில பெருமையில இதுல வந்து நம்ம போட்டி போடுவான், நீயா நானு பாப்பமா அப்படின்ட்டு. ஆனா அந்த மக்கள் எதுல போட்டி போட்டாங்கன்னா, அல்லாஹ்வுடைய அன்பில நீ பெரியாளா நான் பெரியாளா, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதில் அல்லாஹ்வுடைய மனதுல யாரு உட்கார்ந்து நீங்களா நாங்களா பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோட இருந்தீங்க, அல்லாஹ்வுடைய தூதரங்க வயிற்று பசியை போக்குனாங்க, அறிவு பசி கொடுத்தாங்க, அறிவு பசிக்கு தீனி போட்டாங்க, நாங்கள் பகைவர் வாழக்கூடிய பகுதியில பல ஆண்டுகள் நாங்க வாழ்ந்தோம், அதனால உங்களை விட எங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதரோட முகப்பத்து அதிகம், நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் சொல்றாங்க, நீங்க சொன்னீங்களே இந்த வார்த்தையை சொன்னீங்களே, எங்களை விட நீங்க தான் சொன்னவங்க சொன்னீங்களே உமர் அவர்களை, இதை நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாம நான் விட மாட்டேன்,
இதை வந்து நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லாமல் விடவே மாட்டேன் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க. அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களை பற்றி நான் புகார் செய்வேன், நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் சொன்னதை விட ஒரு வார்த்தை கூடவோ குறைவோ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உண்மை அதான் நடந்த சம்பவம் ஒண்ணு இருக்கும், அதான் ஒரு தவறு நடந்திருக்கும். அத போயிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவ எப்படி பண்ணுவான், என்னை கொலைவரியோட தாக்குனா அங்க ஒரு பிரேட கீரலோட இருக்காது, ஒரு சின்ன கீரலோட இருக்காது, என்னை கொலைவரியோட கொல்லக்கூடிய நோக்கத்துல தாக்கினான் அந்த செக்ஷன் அவனை போடுங்க அப்படின்னா. நம்மளே கூட ஒருத்தர் பத்தி பேசுறாருன்னா கூட அவர் ஒரு தப்பு பண்ணிருந்தா கூட அவர் அப்படி அழுப்பா இப்படி அழுப்பான எக்ஸ்ட்ரா பிடிக்க போடுறது. அப்ப அதாவது ஒருத்தரை பற்றி நான் பேசும்போது முழுக்க முழுக்க அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகணும் எண்ணத்திலே பேசுறது. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் போடுறமே இதை செய்யக்கூடாது, மார்க்கெட்ல வந்து தடுக்கப்பட்டு எதை செய்தாரோ அதை மட்டும் சொல்லுங்க, எந்த புகாரோ அதை மட்டும் சொல்லணும், ஒரு வார்த்தை கூட செய்யக்கூடாது. அப்படி சேர்த்து சொன்னால் அது அவதூறாயிரும். ஒருவர் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சேர்த்து சொன்னால் புகார் செய்தால் அது அவதூறாயிரும். அப்ப அதனால அந்த அஸ்மாபித் உமைஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உமர் அவர்களை உங்களை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்தில் நான் புகார் செய்வேன், அப்படி புகார் செய்யும் போது அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் சொன்னதை விட ஒரு வார்த்தை கூடவோ குறைவே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போயிட்டு அது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு உங்களை பத்தி புகார் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதரோட தீர்ப்பை பெறும் வரைக்கும் நான் வந்து சாப்பிட மாட்டேன், பருகவும் மாட்டேன். அது நீங்க எப்படி சொல்லிட்டீங்கல்ல, எங்களை விட நீங்க தான் சொன்னவங்க சொல்லிட்டீங்கல்ல, இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய காது கொண்டு போய் அவங்கள்ட்ட இருந்து தீர்ப்பை பெறும் வரை நான் என்ன செய்ய மாட்டேன், உண்ணவும் மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்றுக்கொண்டு எங்க போறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் வரல உமருக்கு அந்த மாதிரி சொன்னாரு, உமர் வந்து இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்க, உமர் வந்து உங்களை பத்தி இப்படி சொன்னார்ல, அப்ப உமர் அவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு ரசூல் சாஸ்தான் கேட்கிறான். எடுத்த உடனே நீ வந்து அவ உமர் அப்படி சொல்லிட்டாரா அப்படியா அப்படியான்னு குதிக்கிற, எப்பவுமே வந்து ரெண்டு தரப்பு கருத்தையும் கேட்கணும். புகார் சொல்றாருன்னா அந்த புகார் தெரிஞ்சுக்கணும், அந்த புகாருக்கு ஒருத்தர் திட்டுறாரு, திட்டின உடனே இவர் பதில் திட்டினாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, இவர் நேரம் வந்து என்னை திட்டிட்டாரு மட்டும் கம்ப்ளைண்ட் போகும், இவர் பதிலுக்கு என்ன திட்டாரு கம்ப்ளைண்ட் போகாது. அப்ப என்ன செய்யணும் சொன்னா, நீதியா வந்து விசாரிக்கிறான் என்ன செய்யணும்னா, அவர் இப்படி திட்டாருல அதுக்கு பதில் நீங்க தான் சொன்னீங்க அப்படி, ஏன்னா திட்டின உடனே அவனா வாய் முறையிட்டு கம்பு போவானா, இவன் அவன் ஒண்ணு திட்டினானே இவன் ரெண்டு திட்டிருப்பான், ஆனா அங்க போய் சொல்றது என்ன, என்ன இப்படி திட்டிப்பட்டான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்புறம் சுற்றுலாசு எல்லாத்துலயும் நீதமா இருப்பாங்க, அதனால கேட்கிறாங்கன்னா அப்ப உமர் அலிலா அவர்கள் இப்படி சொன்னாங்கன்னு சொல்றீங்க, அப்ப உமருக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு அஸ்மா அவரிடத்துல ரசூலுல்லாஹி கேட்ட உடனே அஸ்மாபித் அபுபக்கர் அஸ்மாபித் உமைஸ் அவர்கள் சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி பதில் சொன்னேன், என்ன பதில் சொன்னேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு அறிவு பசி போட்டினார்கள், வயிற்று பசியை போட்டினார்கள், நாங்களும் எதிரிகள் வாழக்கூடிய பகுதியில் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா, நான் இந்த மாதிரி உமருக்கு என்ன விஷயத்தை சொல்லிட்டு உங்களை விட நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரியமானவர்கள் என்று சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சரியா சொல்லிருக்கீங்க, உங்களை அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க சரியான பதிலை கொடுத்துருக்கீங்க, உங்களை விட அவர் எனக்கு உரியவர் கிடையாது, உங்களை விட அவர் எனக்கு நெருக்கமானவர் கிடையாது. அவர்னா யாரு, உமர், உமரை மட்டும் குறிக்காது எல்லாரும் சேர்த்து குறிக்கும், மதினாவுக்கு மட்டும் ஹிஜ்ரத் செய்தவர்கள் எல்லாரையும் குறிக்கும், அதாவது அபிசினியா ஹிஜ்ரத் பண்ணவங்க ரெண்டு ஹிஜ்ரத் செய்தவர்கள், அபிசினியாவுக்கு சென்றவர்கள் இரண்டு ஹிஜ்ரத் செய்தவங்க, ஒன்னு அபிசினியாவுக்கு போனவங்க இன்னொன்று மதினாவுக்கு வந்திருக்காங்க, ரெண்டு இடத்துக்கு ஹிஜ்ரத் பண்ணியிருக்காங்க. ஆனா மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க ஒரே ஒரு ஹிஜ்ரத் தான், மக்காவில இருந்து நேரம் மதினா வந்துட்டாங்க, இவங்க அப்படி இல்லை, இங்க இருந்து நம்ம என்னது டிரான்சிட் பிளேட் மாதிரி நம்ம இங்க இருந்து என்ன செய்ய மதுரை போயிட்டு மதுரை மெட்ராஸ் போறாங்க டிரான்சிட், அது மாதிரிதான் என்னன்னா அபிசினியாவுக்கு ஒரு தடவை போயிருக்காங்க, அங்கிருந்து மதினாவுக்கு வந்தாங்க, இவங்க அப்படி இல்ல, மக்காவில நேரம் டைரக்ட் பிளைட் எங்க விட்டாங்க மதினாவுக்கு வந்தாங்க, இப்ப வேறுபாடு இருக்காளே, அங்க ஏழு மணி நேரம் காத்து கிடந்து அப்புறம் இமிகிரேஷன் போட்டு லோண்டோஸ்க்கு பட்டி வந்து வந்தாலும் டைரக்டா வந்து நாலு மணி நேரத்துல இந்தியாவில போய் இறங்கினாலும் ஒன்னா கிடையாது. அப்புறம் சுற்றுலா என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் அவரை விட உங்களை விட அவர் எனக்கு உரியவர் கிடையாது, அவருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் ஒரு ஹிஜ்ரத் செய்த நன்மை தாங்க உண்டு, யாரெல்லாம் மக்காவில இருந்து நேரம் டைரக்டா மதினா வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத் செய்த நன்மைகள் தான் உண்டு, ஆனால் அபிசினியாவிலிருந்து வந்த கப்பலில் வந்த நீங்க உங்களுக்கு இரண்டு ஹிஜ்ரத் செய்த உண்டு நன்மை உண்டு, ஏன்னா ரெண்டு ஹிஜ்ரத் பண்ணிருக்கீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இரண்டு ஹிஜ்ரத் செய்திருக்கீங்க, அதனால மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்த இவர்களை விட இந்த உமரை போன்ற தோழர்களை விட எனக்கு அபிசினியா சென்று வந்த நீங்கள் தான் நெருக்கமானவர்கள்,
நீங்கள் தான் என்னுடைய நேசத்துக்குரியவர்கள் என்று அஸ்மாபின் உமைஸ் அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்று சீனா பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி இரண்டு ஹிஜ்ரத்துகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த தம்பதிகள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களும் அவருடைய மனைவி அஸ்மாபின் உமைஸ் அவர்களும் இரண்டு ஹிஜ்ரத்துகள் இரண்டு நாடுகளுக்கு தன்னுடைய இதை மாற்றி இருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படியான ஒரு விஷயங்கள் அன்புக்குரியவர்களே. அது போன்று ஜாபிர் பின் அபி தாலிப் அவருடைய விஷயத்தை நான் பார்க்கும் போது, ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய மகன், ரசூலுல்லாஹி ஸல்லம் அவருடைய பெரிய தந்தையுடைய மகன் தான் யாரு, ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள். பங்காளி என்ற ஒரு உறவுமுறை இருக்கிறது. அதையும் தாண்டி அகுலுல் பைத் என்று சொல்வார். அகுலுல் பைத், அகுலுல் பைத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தவர்கள் என்று அர்த்தம். அகுலுல் பைத் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தவர்கள். நம்மளுக்கு 10 பங்காளி இருப்பாங்க, 10 நம்ம பெரிய தான் சின்னதான் அந்த வகையில் ஒரு 10 பங்காளி இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தவர் என்று யார சொல்ல முடியும்? எல்லா பங்காளியும் சொல்லிட முடியுமா? எல்லா பங்காளியும் சொல்ல முடியாது. குடும்பத்தவர் என்று ரத்தம் ரொம்ப நெருக்கமான வட்டத்தில் உள்ளவங்க சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகுலுல் பைத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களுக்கு எது கராமாக்கப்பட்டது என்று சொன்னால், எது தர்மப்பொருள் வாங்குவது கராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு தர்மப்பொருளை பெறுவது கராம். ஆயிஷாமா வந்து தர்மப்பொருள் வாங்க முடியாது. ஆயிஷாமாவுக்கு யாராவது தர்மம் வந்து கொடுத்தாங்கன்னா வாங்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்கள் அனைவருக்குமே தர்மம் பெறுவது ஹராம். அந்த மாதிரி அதனால அகுலுல் பைத் என்று சொல்வார். இந்த அகுலுல் பைத்துல யாரெல்லாம் வர்றாங்கன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில கும்மு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், கும்மு கும்மு என்று சொல்லக்கூடிய ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல இருந்து உரையாற்றாங்க. உரை மக்கள் மத்தியில உரையாற்றாங்க. அப்படி உரையாற்றும் போது அவர்கள் நினைச்சாங்கன்னா ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. ரெண்டு விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நானும் மனுஷன் தான், ரசூலுல்லாஹி மக்கள் மத்தியில சொல்றாங்க, நானும் மனிதன் தான், என்னுடைய உயிரையும் கைப்பற்றக்கூடிய காலம் வரும், என்னுடைய உயிரையும் கைப்பற்றக்கூடிய காலம் நெருங்கி விட்டது, நானும் ஒரு மனிதன் தான், என்னுடைய உயிரையும் இறைவன் கைப்பற்றக்கூடிய காலம் நெருங்கி விட்டது, அவனது அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது, நான் இரண்டு கனமான பொருட்களை உங்களிடத்தை எடுத்துச் செல்கிறேன். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், என்னுடைய உயிரும் கைப்பற்றப்படும், அப்படி கைப்பற்றக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது, இப்படியான ஒரு சூழலிலே நான் இரண்டு கனமான பொருட்களை உங்களிடத்தை எடுத்துச் செல்கிறேன். கனமான பொருட்கள் கஜானா கிடையாது, கனமான இரண்டு விஷயங்களை, இரண்டு பொறுப்புகளை விட்டுட்டு போறாங்க. கனம்னா நம்ம வந்து பணத்தையும் செல்வத்தையும் நகை நட்டையும் தான் பார்ப்போம். கனமா ஏதாவது வச்சுட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி, அது இல்ல கனம். கனம் என்று சொன்னால் இரண்டு பாரிய பொறுப்புகளை, இரண்டு பிரதான பொறுப்புகளை நான் உங்கள்ட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வேதம், நான் முதலாவது உங்களிடத்துல கனமாக ஒப்படைத்து செல்வது இது அல்லாஹ்வுடைய வேதம். அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் என்ன செய்ய ஏற்று அதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நீங்கள் வாழுங்கள் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் முதல் விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வேதம் கனமாக ரசூலுல்லாஹி ஒப்படைச்சு போனது. அந்த கனமா ஒப்படைச்சு போன நீ கனமா தூங்கிட்டு நம்ம வீட்டுகள்ல தூசி அடிச்சு போய் எது கிடக்குது, அல்லாஹ்வுடைய தூண் நம்ம ஒப்படைச்சு போன அந்த கனமான பொக்கிஷம் இன்றைக்கு கனமாக தூசி பிடித்து கிடக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இரண்டாவது நான் உங்களிடத்துல கனமாக ஒப்படைப்பது என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தவர்களே உங்களிடத்துல நான் ஒப்படைக்கிறேன், என்னுடைய குடும்பத்தார் விஷயத்துல அவருடைய உரிமையை அவருடைய கண்ணியத்தை நீங்கள் என்ன செய்ய பேண வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரால் உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறேன். என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நான் உங்களிடத்துல என்னுடைய குடும்பத்தை ஒப்படைத்து விட்டு செல்கிறேன், என்னுடைய குடும்பத்தவர் விஷயத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், மீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. கண்ணியத்தை பேண வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பொறுப்ப அல்லாஹ்வுடைய பெயரால் உங்களுக்கு நான் வந்து என்ன செய்யறேன், நினைவூட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டு கனமான விஷயம் என்னது, ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம், அதன்படி வாழ வேண்டும். இரண்டாவது கனமான விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தவர் விஷயத்துல என்ன செய்யணும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களுக்குரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்ற இரண்டு விஷயங்களை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால், ஸைத் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸைத் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸை சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த ஹதீஸை செவிமடுக்கக்கூடிய ஹுசைன் இப்னு சப்ரா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், ஹுசைன் இப்னு சப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி, அவர் சஹாபி கிடையாது. இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்னு சொன்னா, ஸைத் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க அறிவிக்கிறாங்க. அவரிடம் வந்து செவிமடுப்பவர் யாருன்னு சொன்னால், ஹுசைன் இப்னு சப்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செவிமடுக்கிறார்கள். அப்ப செவிமடுத்து விட்டு அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. தனக்கு ஹதீஸை சொன்ன இந்த ஸைத் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறான், ரசூலுல்லாஹி சொன்னது குடும்பம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த குடும்பத்தார் யார் யார் தெரியணும் அப்படின்ற காரணி, ஸைத் அவர்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தவர் யார் யார், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தவர் யார் யார் என்று எனக்கு விளக்குங்க அப்படின்னு கேட்கிறார். யாரு, இந்த
ஹுசைன் இப்னு சப்ரா என்று சொல்லக்கூடிய இவர் வந்து கேட்கிறார். கேட்ட உடனே ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்கள், ரசூலுல்லாஹுடைய ரசூலுல்லாஹி துணைவியர் இருக்கிறாங்களே, மனைவியர் இருக்கிறாங்களே, இவர்கள் அனைவருமே ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தவர்கள் என்று சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அலி இப்னு அபி தாலிப் அவருடைய குடும்பத்தவர்கள், ஒண்ணு ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தவர்கள், ரசூலுல்லாஹுடைய மனைவிமார், ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் வந்து ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தவர் அவர்கள் போய். இரண்டாவது யாருன்னு சொன்னால், அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், ஆலி ரலியல்லாஹு பாத்திமா ரலியல்லாஹு அவருடைய பிள்ளைகள், இந்த மாதிரி அலியுடைய குடும்பத்தவர் இருக்கிறாங்க, இவர்களும் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தவர் அவர்கள் போய். அது மாதிரி வந்துட்டு அகீல் இப்னு அபி தாலிப், அகீல் இப்னு அபி தாலிப் என்று சொன்னால் அவர் யாரு, அலியுடைய சகோதரர் தான் அகீல் அவர்கள். அந்த அகீலும் யாரு, அவர்கள் போய். அது மாதிரி வந்துட்டு ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள், இவர்களும் அவருடைய குடும்பத்தவர்களும் என்ன செய்ய, அவளுள் பைத்து. அது மாதிரி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், ரசூல் ஸல்லல்லாஹுடைய சின்னவாப்பா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள், இவர்களும் ரசூல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்த அவளுள் பைத்து. இப்படியாக இவர்கள் தான் ரசூல்லா ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தவர்கள். ஒன்னு யாரு, ரசூல் ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள். ரெண்டு யாரு, அலிரலிலாவுடைய குடும்பம். மூன்றாவது யாரு, அகீலுடைய குடும்பம். நான்காவது யாரு, ஜாபிர் இப்னு அபி தாலிபுடைய குடும்பம். ஐந்தாவது யாரு, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய குடும்பம். இவர்கள் எல்லாம் அவளுள் பைத்து என்று சொல்லக்கூடிய ரசூல்லா ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தவர்கள். இது மாத்திரமல்ல, யாருக்கெல்லாம் தர்ம பொருள் ஹராமாக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய துணை குடும்பத்தவர்கள் என்று வந்து ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். சஹி முஸ்லிம்ல 4782 நக்சத்திரம் பார்க்கிறோம். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்காளியாக ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் வரலாற்றில் எப்படி பதிவு செய்யப்படுகிறான்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர் என்று பதிவு செய்யப்படுகிறார்கள். அவளுக்கு பைத் என்று பதிவு செய்யப்படுறாங்கன்னு சொன்னா, அத்தகைய சிறப்புக்குரியவராக ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் மதீனா வந்த பின்னாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய இறுதி காலகட்டம் எப்படி இருந்தது, அது மாத்திரமல்ல அவர்கள் மணந்து கொண்ட அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பேசி என்னையும் கேட்ட உங்களையும் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களை போன்ற சிறந்த ஈமானோடு எப்படி வந்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாலு பிறந்து அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் ஈமானை பாதுகாத்தார்களோ, அதுபோன்று இன்று நம்மை அகதியாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கும் போது, இன்று நம்மை முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக, ஈமான் கொண்டவர் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று இந்திய மண்ணிலே நம்மை சொந்த மண்ணிலே அகதியாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போது, நாம் அல்லாஹுடைய அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்போம். எந்த மண்ணாக இருந்தாலும் ஈமானை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்பதை மட்டும் மனதிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கை வைத்து விடைபெறுவோம் என்பதை குறிக்கொண்டு, எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதுபோன்ற ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹு தஆவானா அன் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.